ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து அனீமியா. இந்த அனீமியான்ற ப்ராப்ளம் வந்து இரத்த சோகை, தமிழில் சொல்லணும்னா. இது உலக பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். கூடுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து மோஸ்ட்லி அனீமியாவில் பாதிக்கப்படுறாங்க. அது இளம் பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பெண்களுக்கு வந்து இந்த அனீமியா வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கும் வந்து இந்த அனீமிக்காக இருக்கக்கூடிய லேடிஸ் ஏன் வந்து ஆரம்பத்துலேயே அனீமிக்காக இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்காமல், இதுக்கேற்ற ஒரு ஃபுட்ஸோ இதுக்கேற்ற ஒரு சிகிச்சையோ எடுத்துக்காமல் இவ்வளோ ஒரு சீரியஸ் ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களேன்ட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் தினம் தினம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்குது, பட் ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஏஜுக்கு அப்புறம்தான் அனீமியா வருது. அதாவது இரத்த சோகைக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோர்வாக இருப்பாங்க, படுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்பாங்க. சில கேஸஸில் வந்து கொஞ்சம் மயக்கமாக கூட இருக்குது, தலை சுத்தலாக கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு சென்சேஷன் ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து முடி கொட்டுறது, லென்த்தியாக ஹேர் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 100 முடி அளவுக்கு கொட்டலாம்னு இருந்தாலும் அந்த கொட்டின முடி வளரப்போகுது. அதை தவிர்த்து ரொம்ப பஞ்ச் பஞ்சாக கொட்டுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம். தள்ளி தள்ளி வருது இப்படின்னாலும் இது வந்து அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்டமாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, உனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் படுத்துக்கணும், மெயினான காரணம் வந்து அவங்களுக்கு போதுமான நியூட்ரிஷன் இல்லை, அவங்க சாப்பிட்ற உணவு வந்து ஒரு பேலன்ஸ்டான டயட் இல்லை. ஒன்றும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம், பேலன்ஸ்டு டயட்டு அது பெரிய டாபிக் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெகுலராக வந்து முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், எந்த ஒரு அரைக்கீரையாக இருக்கலாம், சிறுகீரையாக இருக்கலாம், இல்லைனா வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க கோங்குரா கீரை, இதை மாதிரி உங்களோட உணவு வகையில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீரைகள் இருக்கிறது, அதே மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு சாலட்ஸாக பண்ணி சாப்பிட்றது, ரொம்ப பொரிக்கிறது, வறுக்கிறது, டீப் ஃப்ரை பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சால் இந்த மாதிரியான உணவுகளில் நீங்கள் மாறிக்கிறது. அதே மாதிரி பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த பேரிச்சம்பழத்தில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி வந்து கிரேப்ஸ், உங்களோட பழங்களில் வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கிறது, பப்பாளி பழத்தை வந்து அடிக்கடி ஒரு ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான எளிமையான வகைகளிலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டயட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். பட் வயசான பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சிகிச்சை, ஒரு டாக்டரை அணுகி இவங்களோட இது வந்து ஃபுட்லேயே வந்து இவங்க சரி பண்ணிக்கலாமா, இல்லை கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படுதா பார்த்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் வந்து உரிய நேரத்தில் எடுத்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸில் பெண்கள் போகும்போது பார்த்தா அனீமிக்காக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 6.0 பிலோ 8 இப்படியெல்லாம் இருந்ததுன்னா உடனே சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த உணவு பழக்கங்களை மாற்றி ஒரு டாக்டரின் ஆலோசனையில் இதை வந்து 10-11 points இல்லை 12 points அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அனீமியாவை ரூல் அவுட் பண்ணிங்கனாலே உங்களோட ஆரோக்கியம், பல வியாதிக்கான ஒரு ரூட் காஸை நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ முடி கொட்டுதுன்னா கூட இது மாதிரி ஒரு ரீசன் இருக்கான்னு பாருங்கள். ஸ்கின் வந்து ஒரு மாதிரி பேலாக இருக்கலாம், அதாவது சில பேர் வந்து கொஞ்சம் டார்க் கம்ப்ளெக்ஷனாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வெளுத்தாமல் இருப்பாங்க. வெளுத்தா மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது, அது வந்து அனீமியாவா ட்ரீட்மெண்ட் பரிந்துரையில் அவங்க இருக்கிறாங்களான்றத நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்களில் இது வந்து நீங்கள் காமனாக பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து அனீமியாவை எப்படி நம்ம வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரி சிம்டம்ஸாக இருந்தால் அனீமியாவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அதேமாரி அனீமியாவை ரூல் அவுட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸு பற்றி பேசணும். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி.